அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்னஸ் திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஆரம்பித்து இது 1000வது வீடியோ நம்ம சேனலில். ஸோ அதனால் ஸ்பெஷலாக இன்றைக்கி வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணோம். க்ரீன் சில்லி டிக்கா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி, நெக்ஸ்ட்டு வந்து கேரட் அல்வா ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்மளோட க்ரீன் சில்லி சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவோம், அதான் அதனால் அதை ரெடி பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லி புதினா எல்லாம் அதை வந்து நல்லா கொஞ்சம் துரு துருன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கனில் போன்லெஸ் சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுருக்கோம். அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு, நெக்ஸ்ட்டு பெப்பரு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீன் சில்லி, புதினா, மல்லி எலை இந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா இந்த மசாலாவில் வந்து மிங்கிள் ஆகணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரமாக இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசர்லலாம் வைக்க வேண்டாம், நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அந்த மசாலா வந்து நல்லா சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த சிக்கன் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அம்மா வந்து சிக்கன் பிரியாணிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுக்கு, ஆமாம் நீங்கள் வீடியோ எடுத்து என்றைக்கு சமைச்சு என்றைக்கு சாப்பிட்றது அப்படியே வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி நம்மளும் சிக்கன் போடுறதுலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சிக்கனை போட்டு நல்லாவே வந்து அந்த மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லா மிங்கிள் ஆகணும். ஸோ கொஞ்ச நேரம் இது வந்து சிம்லேயே வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் மசாலா வந்து சிக்கனில் பிடிக்கிறதுக்கு கொதிக்க விடலாம். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சாலும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் சிக்கன் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். சரி நம்ம போய் கேரட் அல்வாக்கு கேரட் அடுப்பில் வச்சுட்டு வரலாம்னு அடுப்பில் வச்சுட்டு வர்றதுக்குள்ளே தண்ணி ஊற்றி உலைய கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இப்படி வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இப்படி ஆகுது அப்படின்ட்டு, பரவாயில்ல நம்ம சேனலில் தான் நிறைய பிரியாணி வீடியோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டோங்க. இது வந்து நம்மளோட 1000வது வீடியோ தானே. உங்களுக்கு யாருக்காவது பிரியாணி எப்படி செய்யணும், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்ய போகிறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலில் நிறையவே பிரியாணி ரெசிபிஸ் வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து லிங்க்கையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம். அரிசியெல்லாம் போட்டு உலெல்லாம் கொதித்து ஓரளவு பிரியாணி வந்து முக்கால்வாசி ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. கடைசி அம்மா வந்து லெமன் ஜூஸையும் ஊற்றி விட்டுட்டாங்க. இப்போ நம்மளோட கேரட்லாம் விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேரட்டை வந்து நம்ம வந்து ஆற வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போது நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து அரைவாசி வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போட முடியும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். சட்டியை இறக்கிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு நம்மளோட பிரியாணி சட்டியை அதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே நல்லா வாட்ரு, நல்லா ஹெவி வெயிட் வச்சு விட்டுருணும். நாங்கள் வந்து ஒரு சட்டி நிறைய தண்ணி வச்சு பிரியாணியை தம் போட்டாச்சு. இப்போ நம்மளோட பிரியாணியெல்லாம் தம் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட கேரட் அல்வாவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கேரட் வந்து நல்லாவே ஆறி இருந்தது, அதை நம்ம வந்து நல்லா துரு துருன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் நெய் விட்டு நெய்யை நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்டை அது கூட சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள் நெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாகவே அல்வா செய்ய ஆரம்பித்தோனாலே நமக்கு வந்து நெய் வந்து அதிகமாகவே தேவைப்படும், அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தோம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இப்போ நம்ம அல்வாவுக்கு தேவையான பாதாம்லாம் வந்து நல்லா நொறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்மளோட கேரட் அல்வா ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் வெந்திருக்குது. இது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கேரட் அல்வாவுக்கு தேவையான சுகரையும் ஆட் பண்ணி, சுகர் வந்து நல்லா சுகர் வந்து எப்போவுமே வந்து நல்லா தூக்கலாக தெரியணும்னா ஒரு 2 கல் உப்பு போடணும், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கேரட் அல்வா ஒரு சைடு கொதிக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம வந்து அதுக்கு தாளியும் ரெடி பண்ணிடலாம். நெய் விட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து நல்லா அந்த நெய்யில் வறுத்துட்டு கூடவே ட்ரை கிரேப்ஸு, நம்மக்கிட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் தான் சேர்த்துருந்தோம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேறு சீட்ஸ் வந்து பூசணிக்காய் சீட்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்க்குறது. சரி இன்றைக்கி நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை, அதனால் நம்ம வந்து முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் இந்தளவு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ரோஸ்டர் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கேரட் அல்வா வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பயங்கரமாக சிம்மில் வச்சுமே வந்து நல்லா அப்படி மூடியிலலாம் தெரித்து தெரிச்சிருந்தது, திறக்கவே முடியல. ஃபஸ்ட் டைம் கேரட் அல்வா செய்கிறோம், ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அடுத்த தடவை நம்ம கேரட் அல்வா செஞ்சோன்னா துருவிட்டு தான் செய்யணும், இந்த மாதிரி அரைச்சி செஞ்சுருக்கக்கூடாது.
இப்போ நம்ம தாளி ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதை இந்த கேரட் அல்வாவோட சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த பாதாமியும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பிரியாணியும் ஓரளவு ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம், வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்மளோட பிரியாணியை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட பிரியாணி சூப்பராகவே தம்மாக இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே நாக்கு ஊறுது, எப்படா சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடணுன்னு போல தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம இன்னும் நம்மளோட அந்த சிக்கன் டிக்கா ரெசிபியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதோடு இருக்குது, இன்னும் நம்ம வந்து அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கலை. இப்போவே வந்து டைம் 2:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட பிரியாணிக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம வந்து எப்போவுமே பிரியாணி கலரும் போது ஓரத்தில் இருந்து தான் கலரணும், சென்டராக கலரணும்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற அரிசி கூட உடஞ்சி பிரியாணி ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே நம்ம வந்து சென்ட்ரலில் இருந்து எடுக்கக்கூடாது, ஓரத்தில் இருந்து தான் நம்ம வந்து பிரியாணியை கலரணும். இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெசிபியும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்மளோட சிக்கன் டிக்கா ரெசிபிக்கு போயிடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி சிக்கன் டிக்கா வந்து மைக்ரோ ஓவனில் ட்ரை பண்ணலான்னு தான் ரெடி பண்ணவே ஆரம்பித்தோம். ஸோ மைக்ரோ ஓவனில் இந்த மாதிரி டிக்கா ரெடி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு 4 நீடில் கொடுத்துருந்தாங்க. அந்த நீடிலில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சிக்கன் ஒன்று, அது கூடவே ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி அதை வந்து ஸ்க்விஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். எங்கள்கிட்ட வந்து 4 ஸ்க்விஸ் இருக்குது, இதில் வந்து 4லேயுமே வந்து நாங்கள் வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதை ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து மைக்ரோ ஓவனில் இதை வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் கொடுத்து முடிச்சிடலாம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என்னென்ன பாடலாம் நம்ம பட வேண்டியதாக இருக்குது. ஒரு இன்றைக்கி சாப்பாடு வந்து இப்போவே டைம் வந்து 3:00 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து ஓவன்லேயே வைக்க போகிறோம். ஓவனில் வந்து இதுக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸு வைக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஓவன் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டோம். நம்மளோட சிக்கனையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஓவனில் வைக்க போகிறோம். ப்ரீஹீட்டாக இருக்கிறனால நம்ம பார்த்து பத்திரமாக வைக்கணும். தெரியாமல் கூட நம்ம கை அதில் பட்டுருச்சுன்னா நல்லா சுட்டு விட்டுறோம். இதெல்லாம் ரெடி பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பிரியாணி எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து வைக்க போயாச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது எல்லா சமையலுமே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த டைம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சது இந்த க்ரீன் சில்லி புதினா சிக்கன் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை. சூப்பரா இருக்கா? நீ ஜாஸ்தியா சூப்பர்.